ஓம் சாந்தி. தபஸ்வி வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். மகோன்னதமான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. தேவதா வாழ்க்கையை விட சங்கமயுக பிராமண வாழ்க்கையை தவக்கோளம் பூண்டிருக்கின்றோம். ருத்ர ஞான யஜ்ஞத்தை படைப்பதற்காக நமக்கு புது பிறவி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த வாழ்க்கை வைரத்துக்கு சமமான வாழ்க்கையாகும். ஆகவே தபஸ்வி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களை ஒரு ஒரு நாளைக்கும் நம்முடைய முன்னேற்றத்திற்காக வீட்டுப்பாடம் போன்ற ஒரு கருத்தை கொடுக்கின்றார். அதனை சற்று அலசி பார்ப்போம். எந்த செயலை செய்தாலும், வார்த்தை பேசினாலும், அல்லது சங்கல்பம் செய்தாலும் அது பிரம்ம பாபாவிற்கு சமமாக இருக்கிறதா என முதலில் சோதியுங்கள். மனம்தான் எண்ணங்களை படைக்கிறது. ஆகவே மனதில் எண்ணங்கள் உருவாகும் போதே சோதித்து விடுங்கள். பிரம்ம பாபா எதை எண்ணினாரோ, அதாவது எதை நினைத்தாரோ அதை செய்தார், எதை பேசினாரோ அதை செய்தார். இதுவே அவருடைய சிறப்பு அம்சம். இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். தன்னுடைய சுய மரியாதையின் நினைவினால், பாபாவுடன் இருக்கும் சக்தியினால், உறுதி மற்றும் நிச்சயத்தின் சக்தியினால் உயர்ந்த நிலையிலிருந்து எதிரில் வரும் எதிர்ப்பை முடித்து விடுங்கள். ஆகவே பிரம்ம பாபா எப்படி எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தது. என்ன நினைத்தாரோ அதையே சொன்னார், என்ன சொன்னாரோ அதையே செய்தார். ஆனால் இன்று உலக மக்களில் பார்த்தீர்கள் என்றால், நினைப்பது ஒன்று, சொல்வது ஒன்று, செய்யறது ஒன்று. அதனால்தான் துக்கமான துக்கம். ஆனால் தந்தை சதா சுகமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், சக்திசாலியாக இருக்கணும்னா நமக்கு வழி சொல்லி தருகின்றார். பிரம்மபாபா வாழ்ந்து காட்டினார். நாம் அவருடைய வழியை பின்பற்றுகின்றோம். ஆகவே என்ன எண்ணம் எழுகிறதோ பிரம்மபாபாவுக்கு சமமாக அதையே சொல்வோம், அதையே செய்து காட்டுவோம். அதற்கு நமக்கு தந்தையின் துணை வேணும். தந்தையுடைய நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய சுயமரியாதைகள் நிறைய கொடுத்திருக்கிறார்கள். ஆத்மாவுடைய சுயமரியாதை, அந்த சுயமரியாதையில் நின்று பாபாவை நினைவு பண்ணும் போது நமக்கு சக்தி கிடைக்கிறது. மேலும் உறுதித்தன்மை, நிச்சயம் நிறைய இருக்கணும். அந்த நிச்சயத்தின் சக்தியால் நிறைய தபஸ்வி வாழ்க்கையில் தடைகள் நிறைய வரும். அந்த தடைகளை கூட ரொம்ப சுலபமாக, சிம்பிளாக முடித்து விடலாம். ஓம் சாந்தி.